அதிகாலை 5 மணிக்கு மேல் சென்னையில் மழை தீவிரமடைந்திருக்கிறது. முன்னதாக விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்த இடங்களில் தற்போது பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களிலும் சென்னையில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக மழையானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். சென்னையில் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மழை தீவிரமடைஞ்சிருக்கு, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. தெற்கு வங்க கடலில் நிலவி வரக்கூடிய இந்த பெஞ்சு புயல் காரணமாக சென்னையில நேற்று இரவு மழை என்பது விட்டு பெய்தது. ஆனால் அதிகாலை முதலே இந்த மழையோட அளவு என்பது தற்பொழுது அதிகமாக பெய்து வருகிறது. சென்னை மயிலாப்பூர், மந்தவெளி, அடையாறு, பட்டினப்பாக்கம், அண்ணாசாலை, வடபழனி, டிநகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது வரைக்கும் மழை என்பது பெய்து வருகிறது. காற்றினுடைய வேகம் என்பது தற்பொழுது அதிகரித்து இருக்கிறது. அதாவது நேற்று தினமே சொல்லியிருந்தாங்க, சென்னை உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தரைக்காற்று என்பது 70 கிலோமீட்டர் வேகத்துல, மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது காற்றினுடைய வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. அதிகாலை முதலே தற்பொழுது சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக காலை நைட்டு இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக சென்னையில 3 சுரங்க பாதைகள்ல மொத்தமாக தண்ணீர் தேங்கியிருப்பதாக சென்னை மாநகர தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வெஞ்சல் புயலானது இன்று புயலாகவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வெஞ்சல் புயலானது சென்னைக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த வெஞ்சல் புயல் என்பது நகர்ந்து வருகிறது. ஏற்கனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 9 மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்துல கனமழை காரணமாக திருவிடைமுழுதூர், கும்பகோணம் ஆகிய 2 தாலுகாக்கள் மட்டும் பள்ளிகளுக்கு என்பது விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்கள் அல்லது கிராமங்கள்ல மழை பெய்யக்கூடிய அளவை பொறுத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கலாம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயல் நகர்வுகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடக்கத்துல இது வந்து புயலாக வலுப்பெறாது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தமிழகத்தை நோக்கி வரும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் வரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த புயல் வந்து ஆனால் நேற்றைய தினமே புயல் என்பது உருவாகி இன்றைய தினம் புயலாகவே தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது. வங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கியிருந்தாலும் கூட வங்கக்கடல்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கின சமயத்துல டானா அப்படிங்கிற ஒரு புயல் வந்து வங்கக்கடல உருவாகுச்சு. ஆனா இந்த டானா புயல் தமிழகத்துல உருவாகினாலும் தமிழகத்தை விட்டு விலகி சென்று ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அருகேதான் அந்த வந்து புயல் வந்து கரையை கடந்த நிலையில தற்பொழுது 2வதாக இந்த பெஞ்சல் புயல் என்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக வங்கக்கடல்ல 2வது புயல் உருவாகி புயலாகவே தமிழகத்துல கரையை கடக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே இது புயலாக வலுப்பெறாது என கூறப்பட்ட நிலையிலுமே தமிழகத்தில் இருந்த காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என கூறப்பட்டது. புயலாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கறது தொடர்ச்சியை நம்ம பார்க்க பின்னர் வரக்கூடிய நம்ம பார்க்க முடியும். இந்த காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடிய இடங்கள்ல அது வேற ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏன்னா இப்ப அது வலுப்பெற்று புயலாக வலுப்பெற்றுதான் தமிழகத்தை நோக்கி அதை வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கறது தொடர்ந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் புயல் வந்து கரையை கடக்கும் பொழுது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓயமா சாலைகள்ல பொது போக்குவரத்து என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொலைதூர பேருந்துகள், மாநகர பேருந்துகள் எந்த பேருந்துகளுமே அந்த இடத்தில் இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணிபுரித்த ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, அது நடத்த வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தல்களையும் அரசு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக வண்டலூர் பூங்கா இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் நடக்கவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியான பல்வேறு ஒவ்வொரு துறை சார்ந்துமே நடவடிக்கை என்பது மேற்கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த புயல் என்பது இன்றைய தினம் புயலாகவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து இந்த புயல் என்பது 190 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.
தொடர்ச்சியாக சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காற்றினுடைய வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. கனிமொழி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி வெங்கட்ரமணன்.